உங்கள் வீட்டில் இருந்த நபர்களாகிய தாய், தந்தை, கணவன், மனைவி, சகோதர சகோதரிகள் என யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களை உங்கள் உடம்பில் உடனடியாக இறக்கி பேசும் பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சி வேண்டும் என நினைப்பவர்கள் கீழே உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். 7299186580. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆணி ஒண்ணு. இந்த ஆணி ஒண்ணுல நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க வழிபடும் போது பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஆசை எதுவாக இருந்தாலுமே இந்த மாத இறுதிக்குள்ள அது நிறைவேறிடும். அதாவது தமிழ் மாத இறுதிக்குள்ள நிறைவேறிடும். இந்த வழிபாடை யாரு ஒண்ணா முறைப்படி பயன்படுத்தலாம். நீங்க வைக்கக்கூடிய ஆசையினால பாத்தீங்க அப்படின்னா யாருமே மனதளவுல புண்படவே கூடாது. அப்படிப்பட்ட விருப்பங்கள் எதுவாக இருந்தாலுமே அது கண்டிப்பா நிறைவேறும். அதாவது மாணவர்கள் படிப்புக்காக பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணலாம். ஒரு பிடித்த வேலைக்காக பண்றீங்க அப்படின்னா, பிடித்த இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னா, சம்பள உயர்வு கிடைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களுக்காக பண்ணலாம். உங்க தொழில் விருத்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கு கூட பண்ணலாம். ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கும் பண்ணலாம். குழந்தை பாக்கியத்துக்காக பண்ணலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையாக இருக்க பண்ணலாம். இல்ல மகிழ்ச்சியான கணவனோ அல்லது மனைவியோ அமையணும்னு சொல்லிட்டு பண்ணலாம். உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்த கூட இதை நீங்க பண்ணலாம். சிவபெருமானோட பல அவதாரங்கள்ல ஒரு அவதாரம் தான் இந்த பைரவர். பைரவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல 64 அம்சங்கள் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச பைரவர்லாம் சொர்ணாகர்ஷ்ண பைரவர், ஆதி பைரவர், கால பைரவர், உக்ர பைரவர், இவங்கெல்லாம் தான் தமிழ்நாட்டுல ரொம்பவே ஃபேமஸா இருக்கிறாங்க. இந்த பைரவரை ஏதாவது ஒரு கோவில்ல போயிட்டு வழிபாடு பண்ணாலே போதுமானது. தினமும் நீங்க சிவபெருமான் சன்னதிக்கு போயிட்டு பைரவரை நீங்க வழிபடணும். சனிக்கிழமை மட்டும் நீங்க பைரவரோட சேர்த்து சனீஸ்வர பகவானையும் நீங்க வழிபாடு செய்யணும். சிவபெருமான் கோவில்ல வடகிழக்கு பகுதியில நின்றபடியே காட்சி கொடுப்பவர் தான் பைரவர். மேலும் சனி பகவானோட குருவும் இவர் தான். சனி தோஷத்துல இருக்கிறவங்க நல்லெண்ண தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான சனி பகவானால உருவாகக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்கும். அதனால சனிக்கிழமைகள்ல பைரவருக்கு நல்லெண்ண தீபம் ஏற்றி வழிபடணும். மேலும் சனீஸ்வர பகவானையும் நீங்க வழிபடுவதனால சனி கிரகத்தினால உண்டாகக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். பொதுவா நாம செய்த பாவங்கள், கர்ம வினைகள் எல்லாத்துக்குமே சேர்த்து நமக்கு பலன் தரக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவான். அதனால இந்த மாதிரி நீங்க வேண்ட ஆரம்பிக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். நம்மளுடைய பாவங்கள் நீங்குவதற்கு, நம்மளுடைய நிதி நெருக்கடி நீங்குவதற்கு, நம்மளுடைய செல்வ வளம் பெருகுவதற்காகவும் ஆணி ஒண்ணுல வரக்கூடிய தேய்பிறை இன்று நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இந்த 34 பாத்தீங்க அப்படின்னா தினமும் நீங்க பைரவருக்கு வில்வ மாலையை நீங்க சாற்றணும். சப்போஸ் வில்வ மாலை கொடுக்க முடியாதவங்க தாமரை மாலையை கொடுக்கலாம். தாமரை மாலை கொடுக்க முடியாதவங்க தாமரை பூ ஆச்சுன்னா வைக்கலாம். எக்காரணத்து கொண்டும் மல்லியை வைத்து பைரவருக்கு மாலையாக நீங்க அணிவிக்க கூடாது. இன்று ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு போயிடுங்க. ஸ்ட்ரெயிட்டா பைரவரோட சன்னதிக்கு போயிடுங்க. நெய் விளக்கு ஏற்றி நீங்க வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறமா பைரவரிடம் மனதார உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ அதை நீங்க மனதார நீங்க வேண்டி வைக்கணும். தீய எண்ணங்கள் எதுவுமே இல்லாம நீங்க வேண்ட ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா அந்த கோவில்ல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்து கொண்டு இப்ப நாங்க சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க கோவில்ல உட்கார்ந்து 27 முறை நீங்க உச்சரிக்கணும். ஞாயிற்றுக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நெய் தீபம் தான் ஏற்றணும். சனிக்கிழமைக்கு மட்டும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். மேலும் அன்றைய தினமும் நீங்க சனீஸ்வர பகவான வேண்டணும். இப்படி பண்ணீங்க அப்படின்னா நவகிரகத்தால உண்டாகக்கூடிய தோஷங்கள் கூட உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே ஆணி மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பலிதமாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்ச சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.